சரியாக 100 வருடங்களுக்கு முன் ஒரு ரூபாயை தந்து ஒரு டாலரை நம்மால் பெற முடிந்தது. இன்று ஒரு டாலருக்கு இணையாக 77 ரூபாயை தர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமானது பன்னாட்டு நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான வியாபார தந்திரங்களும் மலிவு விலை விற்பனையுமே. கவர்ச்சிக்கும் விலை மலிவிற்கும் ஆசைப்பட்டு நாம் உள்நாட்டு பொருட்களை தவிர்த்ததின் விளைவே நம் பொருளாதாரத்துடன் நம் பாரம்பரிய உணவுகளை மறந்து விலைமதிப்பில்லா ஆரோக்கியத்தையும் இழந்து வருகிறோம். இதை உணர்ந்த நம் தேசத்தந்தை காந்தியடிகள் அந்நியர்களின் சூழ்ச்சிகளை தகர்க்க சுதேசி இயக்கத்தை தொடங்கி அந்நிய பொருட்களை தவிர்த்து உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஏன் இந்திய பொருட்களை வாங்க வேண்டும், எதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதை வெகு எளிமையாக நமக்கு புரிய வைத்து விட்டார் கொரானா எனும் ஆசிரியர். பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் மற்றும் கடினமான சூழல்களில் நாம் இந்தியாவின் பெருநிறுவனங்கள் முதல் குக்கிராமத்தில் உள்ள பெட்டிக்கடைகள் கூட நமக்காகவும் நம் நாட்டிற்காகவும் துணை நின்றுள்ளன. பணம் மட்டுமே குறி என்று இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பன்னாட்டு ஆன்லைன் மற்றும் தொழில் நிறுவனங்கள் நாம் சிரமப்படும் இந்த சூழலில் நம்மை திரும்பி கூட பார்க்கவில்லை. இனியாவது இதை நாம் புரிந்து கொண்டு முடிந்தவரை நாம் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க முயற்சிப்போம். நான் மட்டும் இந்திய பொருட்களை வாங்கிவிட்டால் பெரிதாக என்ன நடந்துவிடப் போகிறது என்பதற்கான பதில் நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும் என்ற மகாத்மா காந்தியடிகளின் பொன்மொழியே. எனவே மாற்றத்தை நம்மிடம் இருந்து தொடங்குவோம். விலை மலிவாக ஒருவர் நமக்கு தருகிறார் என்றால் அந்த பொருட்களில் சிறிய அளவில் தரம் குறைக்கப்பட்டாலும் அதன் விலை நம் உள்நாட்டு பொருட்களை விட சிறிது வேறுபடலாம். ஆனால் தரம் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பன்னாட்டு நிறுவனங்களில் மற்றொரு சூழ்ச்சி உள்நாட்டு நிறுவனங்களை அழிக்க 10 ரூபாய்க்கு உள்நாட்டு நிறுவனத்தால் விற்கப்படும் ஒரு பொருளை 8 ரூபாய்க்கு விலை குறைத்து விற்பனை செய்யும். இது அவர்களின் வியாபார தந்திரம். அச்சமயம் அவர்கள் லாபத்தை பார்ப்பதில்லை. நோக்கம் முழுவதும் உள்நாட்டு நிறுவனங்களை காலி செய்வது மட்டுமே. 8 ரூபாய்க்கு தருகிறார்களே என்று நாமும் அந்த பொருட்களை வாங்க ஆரம்பிப்போம். அடக்க விலைக்கு பொருட்களை விற்பனை செய்ய முடியாது என்பதாலும் விற்பனை சரிவாலும் தாக்கு பிடிக்க முடியாமல் உள்நாட்டு நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. போட்டியில்லாத சூழலால் பொருட்களில் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலையை பல மடங்கு அதிகரித்து சில ஆண்டுகளில் இழந்த லாபத்தை ஒரு சில மாதங்களிலேயே பெற்றுவிடுகின்றன இந்த பன்னாட்டு நிறுவனங்கள். நாம் இந்தியாவின் முதுகெலும்பான கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் வண்ணம் கைவினைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம். இதனால் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். இந்தியா வேகமாக முன்னேறும். இதனால் பொருளாதாரத்துடன் நம் வாழ்க்கை தரமும் உயரும். இந்த கொரோனா முழு அடைப்பின் போது நம்மை காப்பாற்றியது நம் தெரிவிலும் அருகிலும் இருந்த சிறு கடைகள்தான். விற்பனை மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் இயன்ற அளவில் இலவசமாக இவர்கள் வழங்கிய பொருட்கள் பல ஏழை எளியோருக்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதுபோல நம் ஆன்லைன் வியாபாரிகளிடம் கேட்டு பெற முடியுமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிறு தள்ளுபடிகளுக்கும் விலை குறைப்பிற்கும் ஆசைப்பட்டு ஆன்லைன் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து என்றுமே நமக்கு துணை நிற்கும் நம் உள்ளூர் வியாபாரிகளுடன் பயணிப்போம். இப்போது வரை கொரோனா நிவாரண நிதி அளித்து நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று தேசத்திற்காக துணை நிற்கும் இந்திய நிறுவனங்களின் பட்டியல் நீளமானது என்பதால் பார்வைக்கு ஒரு சில நமக்கு எந்த வகையிலும் உதவாத பன்னாட்டு நிறுவனங்களின் பட்டியலை உங்கள் கரங்களிலேயே விட்டுவிடுகிறோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மனதாலும் பசியாலும் வாடி வதங்கிக் கொண்டிருந்தாலும் தேசம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணத்துடன் மோசமான இந்த நாட்களை வலியுடன் கழித்துக் கொண்டிருக்கும் கடைக்கோடி குடிமகனுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம். காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி. மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்